ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியத்தில் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரிசர்ச் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சீனியர் கன்சல்டன்ட் சொல்லிட்டு இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னாக்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க, புதுச்சேரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்கேன். யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டின்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாகவும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவின்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் புதுச்சேரி ஸ்டேட்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில், அதாவது பேரிடர் மேலாண்மை வாரியத்தில் கேட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 6ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெறப்படும் அப்ளிகேஷன்கள் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனியர் கன்சல்டன்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரிஃபரபிளி மேனேஜ்மெண்ட், சோஷியல் ஒர்க், சொசைட்டி, சோஷியாலஜி, ஜாக்ரஃபி, அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அர்பன் பிளானிங் சொல்லிட்டு இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் ஃபீல்டு ரிலேட்டட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 65 சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, இயர்லியர் 3 இயர்ஸு. ஃபீஸ் வந்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லேக் கிட்ட சேலரியை கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அசார்ட் 3 மந்த்தும் அதை பேஸ் பண்ணி எப்படி ஸ்பிளிட்டப் பண்ணியிருக்காங்கன்றத ஒர்க்காக ஸ்பிளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்ன பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்க பண்ணணும், நேச்சர் ஆஃப் டியூட்டி என்னன்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன் அண்ட் டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து 40 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். எம்எஸ்சி ஆஃபீஸ் சூட்டு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸட்ரா, அடோப் ரீடர், இன்டர்நெட், இமெயில் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கேண்டிடேட் பொசிஷன் மினிமம் 2 இயர்ஸ் சிமிலர் பொசிஷனில் இருந்தது தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் தான் கேட்டிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மினிமம் 2 வருஷம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா கூட ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 12 மந்த்து சொல்லியிருக்காங்க. 24 மந்த்து வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. பர் மந்த்துக்கு சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,000 சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக ஃபில்லப் பண்ணி அது கூட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ்னா, த செக்ரட்டரி ஆஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ரிலீஃப் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரிலேபிளேஷன் 1st floor கலெக்ட்ரேட், நியூ ரெவென்யூ காம்ப்ளெக்ஸ், வழுதூர் ரோடு, நியர் ராஜீவ்காந்தி ஸ்டாச்சு, பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. அந்த பாண்டிச்சேரி அட்ரஸுக்கு நீங்கள் உங்களோட அட்ரஸுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதை அழகாக ஃபில்லப் பண்ணி இது கூட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். மினிமம் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.